العالمين الحمد لله நம் எல்லோருக்கும் நல்லோர் புரிவானாக. உலகிலே வாழ்ந்த காலத்திலே பல்வேறுபட்ட சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. நிம்மதியோடு, அமைதியோடு, சுதிச்சத்தோடு, சுகந்தத்தோடு வாழ்வார வாய்ப்புகளை நல்லா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஏதான பெரியோர்களே, சகோதரர்களே, அருமறை இறைமறை நமக்கு எந்த அளவுக்கு மெய்யாக போதிக்கிறதோ, மறு உலக சிந்தனையை நம்முடைய இதயங்களில் இணைக்கிறதோ, அதே போல் விஞ்ஞானத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, அறிவியலை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, குடும்பவியல், வணிகவியல் போன்ற பல்வேறுபட்ட அம்சங்களை நமது இறைமறை நமக்கு போதித்திருக்கிறது. விஞ்ஞானம் மட்டுமல்ல, விஞ்ஞானமும் இன்னபிய கல்வி சமாதானத்தை வல்லம் மண்ணையும் படைத்திருப்பதில் உங்களுக்கு பெருமளவு அத்தாட்சிகள் இருக்கிறது. யார் அதை சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இறைவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக, ஆராய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போதான் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் சர்வ வல்லமை படைத்தவன், சர்வ ஆற்றல் படைத்தவன் என்பதை நாம் உண்மையாக விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை பற்றி பேசுகிறார். சூரா யாசீனை எடுத்துக்கொண்டோம் என்றால் குடும்பி பறக்கிய சுபகம், எல்லா வகையான செயற்கைக்கோள்களும் அதனுடைய பாதையிலே நீத்தியமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரியனை படைத்தது, சந்திரனை படைத்தது, நுஜூம் மீன்களை படைத்தது, நேரிருக்கக்கூடிய நிலாவை படைத்தது, விக்கிரகங்களை அதனுடைய அந்த கோள்களை படைத்தது, எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசுகிறார். அருமை சகோதரர்களே, கிரகங்களை படைத்தது பற்றி எல்லாம் பேசுகிறோம். அப்படியானால் நாம் இந்த உலகத்தை சிந்திக்க வேண்டியிருக்கிறது, ஆராய வேண்டியிருக்கிறது, அதற்கு நம்முடைய அருமறை அடித்தளப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கிறார், குல் ஹல் யஸ்தவில் ஏகலமூன வல்லதீனா ஏகலமூ. இல்மு படித்தோரும் கல்வி கற்றோரும் கல்வி கற்காதோரும் சமமாக ஆகுவார்களாய். கேள்வியினுடைய சாராம்சம் என்ன? நாம் கல்வி படித்தவர்களாக இருக்க வேண்டும், ஞானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இல்லை இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. அது நமக்கு ஒரு இழுக்காக இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் கல்வி ஞானம் படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த வசனத்தின் சாராம்சம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் பார்க்கிறோம் கடந்த 23ஆம் தேதி நிலாவிலே சந்திராயன் விண்கலம் சென்று இறங்கியிருக்கிறார். அதனுடைய தென் துருவத்திலே இது ஒரு வரலாற்று சாதனையாக, உலக சாதனையாகவே இன்றைக்கு போற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தோடு இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சம்பந்தங்களை பெரியவர்களே, எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருப்பது நம்முடைய அருமறை இறைமறை. இது பற்றி நிறைய நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் அதை மையப்படுத்தி இன்றைக்கு நாம் நம்முடைய உரையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.
மாஷாஅல்லாஹ் அருமை சகோதரர்களே பெரியோர்களே, அது ஒரு பிரம்மாண்டமான சாதனை தான். அதில் சிந்தித்தும் சந்தேகமே இல்லை. நமது நாட்டினுடைய பெருமைக்குரிய ஒன்று இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக அந்த போர் ராக்கெட் பாய்ச்சப்பட்டிருக்கிறது அல்லவா நிலாவை நோக்கி, அது உண்மையிலே ஒரு சரித்திர சாதனை தான். இஸ்ரோவினுடைய ஒரு சாதனை இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் என்பதுதான் இஸ்ரோ. அந்த மைய பகுதியின் மூலமாக அந்த ராக்கெட் செலுத்தப்பட்டு அது நிலாவுடைய தென் துருவத்திலே சென்று சரியான இடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறது. இது நம்முடைய இந்தியாவினுடைய அந்த விஞ்ஞான முன்னேற்றத்திற்கு ஒரு மைல்கல்லாக நம் மக்கள் அதை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிறப்பித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விக்ரம் என்கிற அந்த பெயரும் சூட்டியிருக்கிறார்கள். நிலவினுடைய தென் துன்பத்திலே சென்று கமலுடைய தென் துன்பத்திலே சென்று அது இறங்கி இருக்கிறது அருமை சகோதரர்களே. இதற்கு முன்னாலே அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து அது போன்ற செயற்கை கோள்களை நிலாவின் பக்கம் அனுப்பினார்கள். தோல்வியாகிவிட்டது. நிலாவினுடைய தென் துன்பத்திலே சென்று அது இறக்க முடியவில்லை. என்ன காரணம் என்று கேட்டால், நிலாவுடைய தென் துருவம் இருக்கிறது, அது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலை இருக்கிறது, மைனஸ் 226 பாயிண்ட்ல மிகவும் குளிர் உடையதாக இருக்கிறது, மேற்கொள்ளும் நிறைந்ததாக இருக்கிறது. அங்கே செயற்கை கோளை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அருமை விண்வெளி துறையிலே ஜான்வமார் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா எழுப்பிய அந்த பூனா விண்கலம் சரியாக சென்று அடைய முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்னாலே அது நிலாவிலே சென்று மோதி செதறிவிட்ட செய்தியையும் நாம் பத்திரிகையின் வாயிலாக நாடுகள் வாயிலாக நாம் படித்தோம். ரஷ்யா இருக்கிறது, அது விண்வெளி துறையினுடைய ஜான்வமார் என்று சொல்வார்கள். ஆனால் தோற்று போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு அன்பு சகோதரர்களே, நம்முடைய இந்தியா இந்த பணியை மிகவும் சிறப்பான முறையில் வெற்றிகரமான முறையில் நிறைவேற்றிருக்கிறது. இந்த பணியில் ஈடுபட்ட அத்தனை பேரும் இன்றைக்கு பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்திய மக்கள் அவர்களை. ஆனால் உண்மையிலே இந்த இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு, பணக்கார நாடா என்றால் பணக்கார நாடு கிடையாது, அது ஒரு ஏழை நாடு தான் என்று எல்லோருமே பேசக்கூடிய ஒரு பிரதேசமாக நம்முடைய இந்திய பிரதேசம் இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில என்ன செய்திருக்கிறார்கள், நம்முடைய இந்த இஸ்ரோ நிறுவனம் மூலமாக அந்த விண்கலத்தை ஏறியிருக்கிறார்கள். மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். சும்மா உரையிலே இது பற்றியெல்லாம் பேசுவது நமக்கு அது ஒரு விந்தையாக இருக்கலாம், வினோதமாக இருக்கலாம். சும்மா உரையிலே எப்போதும் தொழுகையை பெற்று பேசுவார்கள், நோன்பு வணக்க வழிபாடுகள் பற்றி தானே பேசுவார்கள். இன்றைக்கு என்ன விண்கலம் தேவைப்பட்டிருப்பது பற்றி பேசுகிறார்கள் என்றால், குரானுடைய சிந்தனைகள் தான். அறிவியல் சிந்தனைக்கும் நம்முடைய குரான் சிந்தனைக்கும் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அதையும் நம்முடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் இப்போது இதை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே பெரியவர்களே, இதற்கு வர்கள் அடித்தளமிட்டவர்கள் யார் என்று கேட்டால் முன்னோர்கள். முன்னோர்கள் முக்கியமாக ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலேயே இவ்வாறு ராக்கெட்டுகள் ஏற்கின்ற அந்த பணிகள் நடைபெற்று வந்திருக்கிறது. ஒரு பெரிய செலவில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாகும். கிட்டத்தட்ட 400, 500, 600 கோடிகள் என்று கூறுகிறார்கள். கோடிக்கணக்கிலே மில்லியன் பில்லியன் கணக்கிலே செலவழித்து இந்த செயற்கை கோள்களை ஏவியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தயார் செய்து ஏவுகிற போது ஒரு சின்ன காரணத்தினால் கூட தோல்வி ஆய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். அந்த வெற்றி கணியை அல்லாஹ் நம் மக்களுக்கு தந்திருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு விஷயம்.
இதற்கு முன்னாலே அரபிச் சகோதரர்களை இந்தியாவிலே ராக்கி செலுத்தப்பட்டிருக்கிறது. பரிசோதனையிலே தோல்வி கிடைத்திருக்கிறது. ஏக செல்வி நம் எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம்தான். 3-4 முறை ராக்கெட்டுகள் செலுத்தினார்கள். 3 முறை தோல்வியாகிவிட்டது. 4வது முறை தான் வெற்றி கிடைத்தது. ஏக செல்வியை செலுத்தியதன் மூலமாக இதெல்லாம் இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி என்றால் எதை அடிப்படையாக வைத்து என்றால் இதன் மூலமாக பொருளாதாரத்தை வளர்க்க முடியும். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு பல்வேறுபட்ட நாடுகளுடைய செயற்கை கோள்கள் நம்முடைய இஸ்ரோவில் இருந்து செலுத்தப்படுகிறது என்பதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அருமை சகோதரர்களை பெரியவர்கள இந்தியாவுடைய ராக்கெட் பாய்ஸ் என்று சொல்வார்கள். ஓமிஜே பாரா என்பவர், விக்ரம் சாராபா என்பவர் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த மூவரும் அவர்களை பற்றி பேசுகிறவர்கள் ராக்கெட் பாய்ஸ் என்று சொல்வார்கள். இந்த 3 பேருக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏபிஜே பற்றி நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் அரசு ஸ்கூலிலே அரசு பள்ளியிலே கல்வி பயின்றவர் தான். அப்படியே படிப்படியாக முன்னேறி வளர்ந்து அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக பரிணாமம் பெற்றுவிட்டார். எந்த அளவுக்கு என்று கேட்டால் சற்று தெளிவாக சொல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இந்திரா காந்தியினுடைய ஆட்சியின் போது ராமேஸ்வரத்தில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரம் பிறந்தவர்களிருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது. இப்படி இந்த செயற்கை கோட்டை பற்றி, அந்த விண்கலங்கள் பற்றி, ராக்கெட்டுகள் பற்றி ஒரு முக்கிய ஆலோசனை நீங்கள் வருகை தர வேண்டும் என்று அவர் தம்முடைய ஊர் நிகழ்ச்சியை ஒத்தி வைத்துவிட்டு டெல்லி பறக்கிறார். அங்கே சென்று பிரதமரோடு கலந்தாலோசனை செய்துவிட்டு அவர் புறப்படுகிற போது அருமை சகோதரர்களே, ஏபிஜேக்கு கிடைக்கிற மரியாதையை பாருங்கள். ஒரு இராணுவ விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தின் மூலமாக நீங்கள் ராமேஸ்வரம் சென்று இறங்கலாம் என்கிற முறையிலே, இது அவருக்கான ஒரு மதிப்பல்ல, இஸ்லாமிய விஞ்ஞானிகளுக்கான ஒரு மதிப்பு என்பதை நாம், இந்த விஞ்ஞானத்துறையில் ஈடுபடக்கூடியவர்கள், இந்த அறிவியல் துறையிலே ஈடுபடக்கூடியவர்கள் தான் இதை உண்மையிலே நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும். என்ன காரணம் என்று கேட்டால், ராக்கெட் தொழில்நுட்பத்திலே இந்திய முஸ்லிம்களுக்கு தனி பங்கு இருக்கிறது. இந்த உண்மையெல்லாம் நாம் வெளிப்படுத்தி ஆக வேண்டும் அல்லவா? இந்திய முஸ்லிம்களுக்கும் இந்த ராக்கெட் நுட்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இல்லை. ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பங்கிருக்கிறது. இன்றிருந்து சுமார் 250 வருடங்களுக்கு முன்னாலே 1780ஆம் ஆண்டிலே நன்கு கவனிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே, ஆங்கிலேயரோடு மைசூர் மகாராஜா என்று சொல்லக்கூடிய திப்பு சுல்தான் போரிட்டுக் கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். அப்போது ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக வேண்டிய, அந்த யுத்தத்தை வெல்வதற்காக வேண்டிய அவர் ராக்கெட்டை கண்டுபிடித்தார் என்று சொன்னார். ராக்கெட்ல ஏவப்படுகிற அந்த குண்டுகள் மூலமாக துளைக்கப்படுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, திப்பு சுல்தான் யார்? திப்பு சுல்தான் இன்றைக்கு மறைக்கப்படுகிறார், இருக்கடிப்பு செய்யப்படுகிறார். தாங்கள் வேலூருக்கு சென்றிருக்கிறீர்கள், வேறு கோட்டையை கண்டிருப்பீர்கள். திப்பு சுல்தான் கண்டுபிடித்த அந்த ராக்கெட்டுடைய மாதிரி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டு காலம் நாங்கள் வேலூரிலே வாத்தியாத்து சுவாமியாத்திரை கல்வி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் அந்த கோட்டைக்கு சென்று நாங்கள் திரும்பவும் அருமை சகோதரர்களே, அந்த ராக்கெட் கண்டுபிடிப்புக்கு காரணமாக அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்தவர் யார் என்று கேட்டால் திப்பு சுல்தான் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. ஆம், அதற்கு பின்னாலே ஆங்கிலேயர் என்ன செய்தார்கள், பிரிட்டிஷார் என்ன செய்தார்கள், அதை அப்படி ஒப்பிருந்து எடுத்து, அதை அப்படியே எடுத்து அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு சென்று கிட்டத்தட்ட 32-33 வருடங்களுக்கு பின்னாலே 1813ஆம் வருடத்தில் அதே மாதிரியான பிரிண்டெடுத்த அதே மாதிரியான ஒரு ராக்கெட்டை தயார் செய்து பிரான்ஸ் நெப்போலியனுக்கு எதிராக நடந்த அந்த போரிலே அர்ப்பிச்ச முதலிலே அந்த ராக்கெட் மூலமாக குண்டுகளை செலுத்தினார்கள் என்பதெல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு வரலாறு அருமை சகோதரர்களே. இதெல்லாம் கற்பனையான ஒரு விஷயம் அல்ல. தயார் பண்ண அந்த ராக்கெட்டினுடைய மாதிரி இருக்கிறது அல்லவா, அதனுடைய சித்திரம் இருக்கிறது அல்லவா. இன்றைக்கும் அமெரிக்காவிலே அந்த விண்வெளி
நிறுவனம் நாசாவில் இருந்ததா, அந்த நாசாவில மேரலான் என்கிற மாநிலம் அமெரிக்கா சென்றவர்கள் செல்லக்கூடியவர்கள் இதை பார்க்கலாம். மேரலான் மாநிலத்திலே உள்ள அலுவலகத்திலே திப்பு சுல்தான் தயார் செய்த அந்த ராக்கெட்டுடைய சுத்தரம், அதனுடைய மாதிரி கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பார்வைக்கு மக்கள் பார்வைக்கு பார்வையாளருடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு கிடைத்த பெருமை என்பதை யோசித்து பாருங்கள். ராக்கெட்டுகள் ரெடி பண்ணுவதிலே தயார் பண்ணுவதிலே நம்முடைய முஸ்லிம்களுக்கு உண்டான அந்த தொடர்பை அந்த சம்பந்தத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிலுமே இன்னும் சொல்ல போனால் அதிசயப்படுகின்ற ஒரு விஷயம், இன்றைக்கு இஸ்ரோ ஏறியிருக்கிறது அல்லவா சந்திராயன் ஏவுகணையை, சந்திராயன் 3 ஏவுகணையை ஏறியிருக்கிறது அல்லவா, அதற்கு முஸ்லிம்கள் இடம்பெற்றிருக்கிறார். அந்த விஞ்ஞானிகளிலே அரபி சகோதரர்களை முஸ்லிம்கள் இடம்பெற்றிருக்கிறார். இது நம்முடைய சமுதாயத்தில் கிடைக்கின்ற ஒரு பெருமை அல்லவா. இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை பணக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவர்களை ஒரு பெரிய போஸ்ட் கொண்டு போய் போஸ்டுக்கு அவர்களை உயர்த்த வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஒரு சிந்தனையாளர்களாக, ஆய்வாளர்களாக, PhD படிப்பு அவர்களை ஒரு சிந்தனை செல்வர்களாக ஆக்குவதற்கு நாம் முயற்சிப்பது கிடையாது. இந்த முயற்சியில் ஈடுபடுங்கள். நம்முடைய நீடு நைவாசல்ல ஆய்வாளர்கள் உருவாக வேண்டும், விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும். என்ன கற்பனையாக பேசுகிறாங்க இல்லை, முடியும். இது முஸ்லிம்களால் கண்டிப்பாக முடியும். அன்பை சகோதரர்களே, பெரியவர்களே, இதன் மூலமாக படைத்த ரப்பனுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நிலாவிலே சென்று சந்திராயன் யார் பதித்திருக்கிறது என்றால், இப்போது அதனுடைய பணியை துவங்கிவிட்டது என்றால், இன்றைக்கு பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள், அது தன்னுடைய பணியை தொடங்கிவிட்டது. நமக்கு நிறைய போட்டோக்களை அனுப்பி கொண்டிருக்கிறது என்பதை, அந்த சந்திரனை படைத்தது யார், அந்த சந்திரனுக்கு அனுப்பிய அந்த விண்கலம், அதனுடைய அந்த உதிரிகளை, அதனுடைய அந்த இரும்பு பொருள்களை படைத்தது யார் என்கின்ற கேள்விக்கு அருமை சகோதரர்களே குர்ஆன் பதிலாகிறது. கருத்திலே அந்த இரும்புகள் படைக்கப்பட்ட அந்த விதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால், அன்பு சோதனை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்கிற போது நம்முடைய பிள்ளைகள் அதை விளங்க வேண்டுமா இல்லையா, தெரிய வேண்டுமா இல்லையா, அவர்கள் படிக்க வேண்டுமா இல்லையா. நாமக்கல்லிருந்து மண்ணெடுத்து அந்த மண்ணோடு சந்திராயன் நிலாவுடைய மண்ணோடு சேர்த்து இணைத்து பார்த்து அந்த மண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு ஒப்புதல் இருந்ததற்கு பின்னால்தான் இந்த மண்ணை அந்த சந்திராலையில சேர்த்து அந்த சந்திராயன் சென்று இறங்குகிறது அமைச்சவருக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த கல்வி இந்தியாவுக்கு மட்டுமல்ல. நாங்கள் பத்திரிகையில படித்திருப்பீர்கள், பத்திரிகைகள உறுதி செய்யப்பட்ட அந்த உண்மைகளைத்தான் நாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம், கல்வியை படிக்கிற விஷயத்துல நாம் மாற்று கல்வி படிக்கிற விஷயத்தில, தாவத்தினுடைய கல்வி படிக்கிற விஷயத்தில, தத்வா தீனுடைய கல்வி படிக்கிற விஷயத்தில நாம் எந்தளவுக்கு கவனம் செலுத்த வேண்டுமோ அதே போன்று இதிலையும் நாம் கவனம் செலுத்துவேன். இதற்காகத்தான் சொல்வார்கள் பாண்டிய வரலாற்றில் சொல்வார்கள், கற்கை நன்றே கற்கை நின்றே பிச்சை பூகினும் கற்கை நன்றே என்று சொல்வார்கள். பிச்சை எடுத்தாவது கற்க வேண்டும் என்று சொல்வார்கள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் அந்த கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதை விட ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, இதை பாடியவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், கற்கை நன்றே கற்கை நன்று பிச்சை கூறினும் கற்கை நன்றி. ஆனால் இப்படி பிச்சை எடுத்து நம்முடைய முன்னோர்கள் கல்வி கற்றுகிறார், பிச்சை எடுத்து முன்னோர்கள் கல்வி கற்றிருக்கிறார். எப்படி, 4 இமாம்கள் ஒருவர் அஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள், 4 இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இத்ரிஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று இமாம் அஹமதுல் ஹம்பல், அவர்கள் பாப்தாத்திலே மிகப்பெரிய கல்விமானாக திகழ்ந்தார்கள். சத்தியத்தை உரத்து சொல்லக்கூடியவர்கள். அன்றைய அரசர்கள் அவருக்கு எதிரிகளாக ஆனார்கள். சத்தியத்தை எடுத்துரைக்கிற போது காரணம், அரசர்கள் மன்னர்கள் போகிற போக்கிலே இந்த மாமனிதர்கள் போக மாட்டார்கள், அவருடைய கொள்கைகளுக்கு இவர்கள் தலை வணங்க மாட்டார்கள். இதன் காரணமாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். இமாம் அஹமதுல் ஹம்பல் பற்றி தாங்கள் வரலாற்றை கொஞ்சம் குறைக்க பார்த்து கொள்ளுங்கள், இந்த விஷயம் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். அவரிடத்திலே கல்வி கற்க வேண்டும் என்று குந்துஸ் என்று சொல்லுகின்ற ஸ்பெயினில் இருந்து பக்ரீம் முகமது புறப்பட்டு வர்றார் பகதாதில். கப்பல்
பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடந்து இங்க வந்தார். இவர் வீட்டு சிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார், ஒரு தனி பாதுகாப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார், அவரை யாராலும் நெருங்க முடியாது என்கிற நிலைமை. இவர் என்ன செய்தார் தெரியுமா? தனக்கென ஒரு உண்மை எடுத்து தம்முடைய கோணத்தை மாற்றுகிறார். பிச்சைக்காரர் கொண்டு கோணத்தை மாற்றுகிறார். அப்படி பிச்சை எடுத்துக்கொண்டு அகமதுடைய வீட்டை கொண்டு அடைந்து அதற்கும் அனந்தா அதற்கும் அனந்தா என்று குரல் கொடுக்கிறார். உங்களுக்கு நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று கேட்டால் பிச்சை கொடுங்க என்று சொல்லலாம். நீங்கள் பிச்சை போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்கான சன்மானங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. அருமை சகோதரனை பெரியவர்கள் அவங்களுக்கு ஹம்பர் அனுமதிவார் அவர்கள் எட்டி பார்க்கிறார்கள். ஒரு பிச்சைக்கார் சில நாணயங்களை அவருக்கு எடுத்துக் கொடுக்கிறார்கள். அப்போதுதான் அவர் பேசுகிறார், நான் உண்மைகளை பிச்சை எடுப்பதற்கான வரவில்லை, நான் உங்களிடத்தில் தங்கியிருக்கிறேன், உங்களிடத்தில் ஹதீஸ் கற்பதற்காக வேண்டி ஞானம் கற்பதற்காக வந்திருக்கிறேன். தயவுசெய்து வாயை மூடு. அரசருக்கு தெரிந்தால் மன்னருக்கு தெரிந்தால் உன்னையும் சிறைப்படுத்தி விடுவார்கள், அது உமக்கும் நல்லதல்ல எனக்கும் நல்லதல்ல என்று அம்மத்தூர் அப்பர் அம்மத்துவார் அவர்கள் கூடிய போது அவர் சொல்லுகிறார், இல்லை நான் வருவேன். வருகிற போது உங்களோடு உங்களை சுற்றி ஆட்கள் இருந்தார்கள் என்றால் நீங்கள் பைசா போடுங்க நான் போய்விடுகிறேன். யாருமே இல்லையா ஹதீஸ் கற்று யாரும் பார்க்க மாட்டார்களே, நீங்கள் எனக்கு ஹதீஸ் கற்றுக்கொள்ளுங்கள். பிச்சைக்கார கோலத்தில் பெரியவர்களே, பிச்சைக்காரருடைய கோலத்தில் அவர் சென்று என்ன செய்தார், அவர் ஹதீஸ் கற்கிறார். இதே பிச்சைக்கார கோலத்திலே ஹதீஸ் கற்கிறார். பாருங்கள், நம்முடைய நாட்டிலே பேசுகின்ற பிச்சை குயிலும் கற்கை நன்றேன், இதே போன்ற ஒரு கோலத்தோடு அவர் ஹதீஸ் கதையை கற்றிருக்கிறார் என்றால் இந்த கல்வியுடைய மகத்துவம் அதனுடைய ஒரு சிறப்பு நமக்கு தெரிகிறதா இல்லையா? நமக்கு சகோதரர்களை பெரியவர்கள், ஆம், இது நடந்தது எங்கே நடக்கிறது? பகதாதில் நடக்கிறது. அவர் எங்கிருந்து வருகிறார்? குந்துஸ் என்கின்ற அரபியிலே சொல்வார்கள். நாட்டிலிருந்து அவர் கல்வியை கற்கிறார். அருமை சகோதரர்களை பெரியவர்கள், இப்படித்தான் நம்முடைய மார்க்கத்திலே கல்வியினுடைய ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கிறது. இதற்கு முன்னாலேயும் கூட நம்முடைய மக்கள் அந்த அறிவியல் துறையிலே அந்த விஞ்ஞான துறையிலே நிர்மணமும் ஈடுபட்டிருக்கிறார். நம்மிடத்தில் நிறைய வரலாற்று நூல்கள் இருக்கிறது. தாங்கள் தமிழ் புத்தக கண்காட்சிகளுக்கு செல்ல வேண்டும், அங்கே இஸ்லாமியர்களுடைய அந்த பட்டய வரலாறு பட்டய விஞ்ஞானிகளுடைய வரலாறு காணப்படுகிறது. மறுபடியும் தாரூசரே சந்தாதிருந்தவர்கள் தன்னுடைய பயானில் என்ன செய்வார்கள் என்றால் குரான் கூறும் விஞ்ஞானம் பற்றி பேசுவார்கள். இன்றைக்கும் அவருடைய பயான் பதிவே இருக்கிறது. என்ன காரணம் என்றால் கலைக்கழுக்கின்ற ஒரு பத்திரிகை அந்நாளிலே வந்து கொண்டிருந்தது. அதில் முழுக்க விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இடப்பட்டிருக்கும். அந்த விஞ்ஞான தகவல்களோடு இஸ்லாத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை அவர்கள் விளக்கிச் சொல்வார்கள். அருமை சகோதரர்களே பெரியவர்கள், எனவே கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை அந்த காலகட்டத்தை தாங்கள் எடுத்து பார்க்கிறார், முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் விஞ்ஞானிகளாக திகழ்ந்திருப்பது, பல்வேறு துறைகளிலே அவர்கள் பிரகாசித்திருப்பது நமக்கு தெரிய வரும். இஸ்லாமிய விஞ்ஞானிகள் எப்படி அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்திருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்கு தெரியும். சகோதரர்களே தெரியவில்லை, இது சற்று நீண்ட விவரங்கள். நான் சொல்ல வருவது என்னவென்று கேட்டால் இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனை தான். கடந்த 23ஆம் தேதி சந்திராயன் 3 அந்த விக்ரம் விண்கலம் நிலாவிலே கொண்டு போய் இறக்கப்பட்டதே தென் துருவத்திலே இதுவரை நான் இறக்கவில்லை. இதுதான் முதல் கடமையாக இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. இன்றைக்கு உலகமே பாராட்டுகிறது, உலகமே பாராட்டுகின்ற இந்த விஷயத்திற்கு நான் இங்கே பேச வேண்டியது என்னவென்று கேட்டால் இஸ்லாமிய விஞ்ஞானிகள் இதை சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் பலர் சிறந்த விஞ்ஞானிகளாக தேர்ந்திருக்கிறார்கள். அறிவியல் துறையிலே, வணிகத்துறையிலே, விஞ்ஞானத்துறையிலே, இது போன்று ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் பிரகாசித்திருக்கிறார்களே. இன்றைக்கு நிலைமை என்ன? நம்முடைய பிள்ளைகளை ஒரே படிப்பு படிக்க வைக்கின்றோம். பிஹெச்டி போன்ற அந்த படிப்புகளில் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களையும் நாம் அறிவியலாளராக நாம் ஆக்கலாம் அல்லவா? அதன் மூலமாக அந்தஸ்துகள் உயரும் அல்லவா? ஒரே ரூட்டிலே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றைக்கும் நம்முடைய இளவர்களிடத்திலே எவ்வளவு திறமைகள் இருக்கிறது, தகுதிகள் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஆழ்ந்த ஞானங்களை தந்திருக்கிறார்கள்.
நம்முடைய பிள்ளைகள்ல ஒருவரை இப்படி நாம் உருவாக்க கூடாது என்பதுதான் கேள்வி. காரணம் என்னவென்று கேட்டால், முழு இந்தியாவிற்கும் முஸ்லிம் விஞ்ஞானிகள் புறப்பட்டிருக்கிற போது நம் பகுதி வந்து ஏன் புறப்படக்கூடாது? திருமண சுலேக்கர் கேட்டார், எனக்கு பயனைத்தான், அதே போன்று பயனுள்ள கல்வியைத்தான், மேலும் மேலும் என்னுடைய கல்வியை அதிகரிக்க செய், எல்லா போடும் உனக்கே யாரல்லா என்று அவர் துவாசித்தார். இன்னும் அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும், கல்வி அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும். அவர் துவா கேட்டார்களே, உங்களுடைய கல்வி அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும். சும்மா புறப்படுகிறேன், 12:25 ஒரு என்ஜினியர் போன் பண்ணுகிறார், என்னுடைய மகளை ஆர்கிடெக்ட் படிக்க வைக்க போகிறேன், வெள்ளிக்கிழமை, ஆனால் என் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறார், பெண் பிள்ளையை நான் படிக்க வைக்க வேண்டியிருக்கிறது, அது எனக்கு தேவை, நான் ஒரு இன்ஜினியர், எனக்கு தேவைப்படுகிறது. அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, நீங்கள் தாராளமாக படிக்க வைங்கள், எதிர்காலம் நன்றாக இருக்கும், தகுந்த ஜோடிகளை நாம் ஏற்படுத்தி தரலாம் என்று நாம் சொன்னோம். அன்பு சகோதரர்களை இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இதில் அறுவை சகோதரர்கள் என்பதிலே இந்தியா இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது, நாமும் கொண்டாடுகிறோம், நாமும் வாழ்த்துகிறோம். அந்த இஸ்ரோவினுடைய அந்த விஞ்ஞானிகளை அறிவியலாளரை நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இந்த பாராட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியோடு பேரானந்தத்தோடு நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கல்விமான்கள் அறிவியலாளர் உண்டாக வேண்டும் என்கின்ற ஆதரவோடு நம்முடைய இந்த உரையை நிறைவு செய்கிறோம். பாரத வியாபாரம் எல்லாருமே அல்லாஹ் சொல்லுவதில்லை.